ஹாய், அஸ்லாம் வலைக்கும் மெஹராஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மாசி சம்பல் செய்கிற மாதிரியே செய்யணும். காஞ்சரால் வந்து நம்ம ஊரில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான், ஆனால் விலையும் கூடவாக இருக்கும். ஆனால் கிடைக்கிது, ஆனால் ரேட்டு அதிகமாக கிடைக்கிது. பர்மா திங்ஸ்லாம் விற்கிற இடத்துல வந்து இந்த காஞ்சரால் கிடைக்கும், அங்கே வந்து வாங்கிக்க வேண்டியதுதான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். இந்த காஞ்சரால் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். காஞ்சரால் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம இறால் வாங்கி நல்லா அதை வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா அதை அப்படியே முறுவலாக வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ வெங்காயம் இதுக்கு எடுத்துக்கலாம், தோல் உரித்து அதை கட் பண்ணி. அப்புறம் பூண்டும் தோல் உரிச்சிட்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் வேணும். அப்புறம் வறுத்து பொடி பண்ண மிளகாய் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 150 கிராம் ஊற்றணும். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஒரே சைஸில் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் நல்லா கட் பண்ணிக்கணும். கடாயில் வந்து ஒரு 150 கிராம் எண்ணெய் இப்போ சேர்க்குறேன் நான். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காயட்டும் எண்ணெய். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் மாசி சம்பல். ஏன்னா எனக்கு அப்போ வந்து அவ்வளோவா வீடியோஸ் வந்து எப்படி எடுக்கிறதுனே தெரியாமல் இருந்துச்சு, பேசவும் வராது, சரியாக வரல. இப்போ விட அப்போ வந்து ரொம்ப கிளியராகவும் வீடியோ எடுக்க தெரியாது. வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அந்த காஞ்சரால் நம்ம கருவாட்டில் சம்பா செய்யலாம், மாசியில் செய்யலாம், அப்புறம் எல்லா இந்த இறால் எல்லாத்துலேயுமே செய்கிறோம் இல்லையா. அதை விட இந்த காஞ்சரால் செய்கிறது மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈடே இருக்காது, அந்தளவுக்கு ருசி இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த பூண்டுங்கள்லாம் நான் தோல் உரித்து வச்சுருந்தேன்ல, அதை வந்து இடித்து வச்சுக்கணும், நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். நான் வந்து இடித்து தான் போடுவேன், நல்லா வாசம் அதிகமாக வரும்ன்றதுக்காக இடித்து தான் போடுவேன். சின்னதாக வந்து கட் பண்ணியும் போடுவாங்க. அப்படி போட்டால் அவ்வளோ வாசம் வராது, பிள்ளைங்களும் வாயில் தட்டுப்படுத்துன்னு அதை எடுத்து வந்து கீழே போட்டுருவாங்க. நல்லா வந்து கிண்டி விட்டு நல்லா வதக்கி நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இது நேற்று எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி தான் நான் ஸ்டாண்டே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வறுத்து அந்த மிக்சியில் போட்டு பொடி பண்ண அந்த இறால் காஞ்சராலுடைய பொடியை வந்து லாஸ்ட்டாக சேர்க்கணும். சேர்க்கும் போது நல்லா முறுவலாக இருக்கணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா முறுவலானால் தான் இதை சேர்க்கணும். எனக்கு முறுவலான ஃபீல் வந்துருச்சு, நல்லா முறுவனால் நான் இப்போ வந்து அந்த காஞ்சரால் பொடியை வந்து நான் சேர்க்குறேன். காஞ்சரால் பொடியை சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை அப்படியே அதுவும் முறுவலாக ஆகிறதுக்கு வதக்கணும். அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சு செய்யலாம். வெங்காயம் வேகிற வரைக்கும் தான் வந்து நம்ம ஸ்பீடாக வைக்கணும், ஏன்னா வெங்காயம் தான் டைம் எடுத்துக்கும். மற்றபடி எல்லாம் சீக்கிரம் வெந்துடும், பூண்டெல்லாம் சீக்கிரம் சீஜோ அந்த பூண்டு அப்படியே முறுவலாயிரும். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகவே வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் அந்த பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அது சீக்கிரமே வந்து முறுவலாயிடுறதுனால. இப்போ பாருங்கள், அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மிளகாய் பொடி வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். வேணும்னா அதிகம் சேர்த்துக்கலாம், காரம் வேணும்னா. எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் சாப்பிட்றவங்க தான். இப்போ சாப்பிட முடியாத சூழ்நிலையாக இருக்கிறனால யாரும் எடுத்துக்கிறது இல்லை, கம்மி காரமே வந்து சாப்பிட்றாங்க. நான் என்னையும் எடுத்துட்டால் அதிகமாக தான் காரம் சாப்பிடுவேன். இப்போ வந்து காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து நான் வந்து கம்மியாக வந்து எடுத்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் போடுறேன். இது நேற்று எடுத்த வீடியோ தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று எடுத்த வீடியோ தான் இது இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது எடிட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. இந்த ஃப்ரை வந்து மட்டன் சிக்கன் அதில் கூட செய்யலாம், பீஃப் அதுலேயும் செய்யலாம். என் கருவாடு, அப்புறம் நல்லா பெரிய துண்டு மீன் இதிலலாம் கூட செய்யலாம். இறால் கூட நம்ம செய்யலாம். நம்ம வந்து உடனே வாங்கி உடனே செய்யலாம்.
இது வந்து கீரை குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கீரை குழம்பு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வச்சு இந்த இறால் சம்பளையும் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மலைக்கு சுட சுட சாதத்தில் இந்த கீரை குழம்பை ஊற்றி அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணதை வச்சு இதையும் அந்த அது இந்த சம்பளை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இதுக்கு வேணால் அப்பளம், அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நான் அதெல்லாம் வந்து இதில் காட்டலை. செம்மையாக இருக்கும், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது காலையில் எடுத்த வீடியோ. ஸ்ப்ரிங் ஆனியன் சட்னி வந்து செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு வந்து ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அலசிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு வதக்கிடணும். ஒரு 4 தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தல் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ஈஸியான மெத்தடுங்க. காலையில் ஸ்ப்ரிங் ஆனியன் தோசை தான் செஞ்சுருந்தேன், அதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பாய், லைக்கும் பண்ணுங்கள்.